நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான வானிலை ஆய்வறிக்கை, குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிற நிலையில் தென் மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், அவ்வப்பொழுது தெலுங்கானா, ஒடிசாவிற்கும் வடகிழக்கு பருவமழை எட்டும். இது எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். தென் மாநிலங்களுக்கான ஆய்வறிக்கை. ஏற்கனவே கரை கடந்த ஹாமன் புயல் சிட்டகாங் அருகே கரை கடந்து அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மியான்மர் எல்லையோரமாக தற்பொழுது மியான்மர், சீனா, அருணாச்சல பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அருணாச்சல பிரதேசத்தோட கிழக்கு பகுதியில், கிழக்கு எல்லை ஓரத்தில் மட்டும்தான் மழை அந்த ஹாமன் புயலால் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. அதனால் அங்கே மழை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பெய்கிறது. வெப்பச்சலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு பெய்வது எல்லாமே வெப்பச்சலன இடிமழை தான். வடகிழக்கு பருவமழை 28ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னையில் மட்டும் ஒரு நாள் தாழ்வு நிலையால், புயலால், அதாவது உருவாகிருந்த ஹாமன் புயலால் மட்டும், தாழ்வு பகுதியாக இருந்தபோது மட்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது சென்னையில். இதை எல்லாமே தென் மாவட்டங்களில் பெய்வதும், தமிழ்நாட்டில் அனைத்து மேற்கு மாவட்டங்களில் பெய்வதும், கேரளாவில் பெய்வது எல்லாமே வெப்பச்சலன இடிமழை, பருவமழைக்கு முந்தைய மழை. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, கிழக்கு காற்றலை, அதாவது வட இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருந்த வலுவான உயரழுத்தம் விலகிவிட்டது. ஏற்கனவே அரபிக்கடலுக்கு போயிடுச்சு. புதிய உயரழுத்தம் வங்கக்கடலோட கொல்கத்தா அருகே, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது. ஆக வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம் உருவாக போகுது, அதுவும் வலுவான உயரழுத்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உயரழுத்தமும் அரபிக்கடலோட வடக்கு பகுதியில், ஈரான், பாகிஸ்தான் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்திய நிலப்பகுதிகளில் வலுவான உயரழுத்தம் ஏதும் இல்லை. ஆனால் வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வரைக்கும் வருகிறது. இப்போ கிழக்கு காற்று தொடங்க போகுது. இதனால் ஒட்டுமொத்தம் மேகமூட்டத்தை கொடுக்கும். எங்கேருந்து? ஒடிசா கடலோர மேகமூட்டத்தை கொடுக்கும், ஆந்திர பிரதேச கடலோர மேகமூட்டத்தை கொடுக்கும், அது தெற்கு ஆந்திர பிரதேசத்திலிருந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பான ஒரு மழையை, வெப்பம் மிகுந்த முதலில் 28-29 வெப்பம் மிகுந்த பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். அரபிக்கடலோரமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது தொடக்கத்திலேயே, அதாவது உடுப்பி, மங்களூர் இப்போ வரைக்கும் தொடக்கம், பெங்களூர் இதெல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும். பெங்களூர் வரைக்கும், திருப்பதி, நெல்லூர், அதையும் தாண்டி ஒங்கோல், தெனாலி, சீராலா வரைக்கும், மச்சூலிப்பட்டினம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த கிழக்கு காற்று. நல்ல மழைனா நெல்லூருக்கு தெற்கே, நெல்லூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மைசூர், திருப்பதி, சித்தூர், குப்பம் வரைக்கும், இன்னும் வடக்கையும் மழைப்பொழிவு கிடைக்கும். கடப்பா, அதற்கு நேர் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி, ஹசன் வரைக்கும், பெங்களூரு, ஹசன், மைசூர், மங்களூரு, உடுப்பி, கார்வார் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. கார்வார் வரைக்கும் கூட மழை, கார்வார் கிடைக்காது. மங்களூர், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய குண்டப்புரா வரைக்கும் ஹசன், பெங்களூர் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். இதில் நல்ல மழைனா முதல் தொடக்கம் கேரளா, தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை, அனைத்து உள் மாவட்டங்கள் எல்லாமே, அப்புறம் படிப்படியாக கடலோரமும் அதிகரிச்சிடும் மழை. அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, ஒட்டுமொத்த கேரளா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த புதுச்சேரி, காரைக்கால், மாகே, அப்பப்போ ஏனாம் கிடைக்கும் மழை.
சாரல் மழை, லேசான மழை. நல்ல மழைனா தெற்கு ஆந்திர பிரதேசம்தான். நான் தெற்கு ஆந்திர பிரதேசம் எதுக்கு இல்லை சொல்கிறேன்னா, ஒங்கோலுக்கு தெற்கே, நெல்லூருக்கு தெற்கே தான் உறுதி. நெல்லூருக்கும் தெற்கே, ஒங்கோல் வரைக்கும் ஒங்கோலுக்கு தெற்கே, உள்ளே கடப்பா திருப்பதி எல்லாம் உட்பட, சித்தூர் நகரி எல்லாம் உட்பட, குப்பமெல்லாம் உட்பட. அதேபோல் கர்நாடகாவில் கோளாறு, தங்கவயல், பெங்களூரு, அசன், அப்படியே மங்களூர் வரைக்கும், அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கிறது. படிப்படியாக அந்த நிகழ்வானது, அதாவது படிப்படியாக கிழக்கு காற்றானது நிகழ்வு மழையாக மாறி ரெண்டாம் தேதியிலிருந்து அதே போல தான் தெற்காந்திரா, தெற்கு கர்நாடகா, ஒட்டுமொத்த கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, அதை விட சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும். நிகழ்வு எல்லாமே தமிழ்நாடு வழியாக கர்நாடகா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் அமையும். அரபிக்கடல் போய் கேரளாவுக்கு மழை, அதாவது உள் மாவட்டங்கள் வழி போய் மேற்கு தொடர்ச்சி மலை போய் கேரளாவுக்கு மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடல் போகும். ஆகவே மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது தென் மாநிலங்களின். கேரளாவின் தெற்கு பகுதி, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த கேரளா, ஒட்டுமொத்த புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமிற்கும் மழை இருக்கிறது. கடலோர அவ்வப்பொழுது படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க செய்யும். நவம்பர் முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் கூட, ரெண்டாவது வாரத்தில் மூணாவது வாரம் கூட, மூணாவது வாரத்தில் நாலாவது வாரம் கூட, அதை விட டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் கூட. திடீர்னு அப்புறம் டிசம்பர் மூணாவது வாரத்திலேருந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். இருபதாம் தேதி வரைக்கும் பருவமழை வலுவாக இருக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு எல்லையோர மாநிலங்களுக்கு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா. கேரளாவும் தமிழ்நாடும் பரவலாக பெய்யும், கேரளாவும் தமிழ்நாடும் பரவலாக பெய்யும். கர்நாடகாவுக்கு தெற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்துக்கு தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரியில் பரவலாக பெய்யும், காரைக்கால் பரவலாக பெய்யும், மாகே பரவலாக இருக்கும், மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். பெரிய அளவில் இடைவெளி கொடுக்காது, நிறைய மழைப்பொழிவு இருக்குது, இடைவெளியும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். சில நிகழ்வுகள் அதிக மழைப்பொழிவை தரும். ஆகவே ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அறிந்து வழித்தடம் அறிந்து மழைப்பொழிவோட பகுதி, அதோட குணாதிசயம், மழைப்பொழிவோட பரப்பு எல்லாமே அறிந்து, அதோட தீவிரத்தன்மை எல்லாம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்யணும். அதாவது ஜனவரி 10 வரைக்கும் கன்னியாகுமரி முனைக்கு இருக்குது மழை, தென் மாவட்டங்களுக்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன். கன்னியாகுமரியோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஜனவரி 10 வரைக்கும், டிசம்பர் இறுதி வரைக்கும் தென் மாவட்டங்கள், டிசம்பர் 10 வரைக்குமோ அனைத்து மாவட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரைக்கும், இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் ஜனவரி 10 வரைக்கும், டிசம்பர் இறுதி வரைக்கும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து லாபமடையவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.